குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ், ஒன் மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ்டு, இந்த இதில் வந்து எந்த இது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக்கம் டியூப்ஸ் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட், வேக்கம் டியூப்ஸ். இந்த நாலு இதில் வந்து இந்த ஃபோர் காம்பனன்ட்ஸில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் என்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணுறோம், வேக்கம் டியூப்ஸ். செகண்ட் வந்து நேம் த வாலடைல் மெமரி. வாலடைல் மெமரி ரோம், ப்ரோம், ரேம், ஈப்ரோம். ஸோ நம்ம வந்து ரேம், ஆர்ஏஎம், ரேம் தான் வந்து வாலடைல் மெமரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம திடீர்னு வந்து கரண்ட்டு வந்து ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ரேமில் இருக்கக்கூடிய மெமரியெலாம் வந்து டேட்டா வந்து லாஸ் ஆகிடும். அதனால் அது பேர் வந்து வாலடைல் மெமரி அப்படின்னு நம்ம வந்து நம்ம உள்ளார இன்டெயில் நம்ம படிச்சிருக்கோம் அதில். ஸோ அப்போ தான் வாலடைல் மெமரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேமு. ஸோ அடுத்தது ஐடென்டிஃபை த அவுட்புட் டிவைஸ். எது வந்து அவுட்புட் டிவைஸ், கீபோர்டு, மெமரி, மானிட்டர், மவுஸ், இதில் எது வந்து அவுட்புட் டிவைஸ்? அவுட்புட் டிவைஸ் வந்து மானிட்டர் அப்படிங்கிறதான் வந்து அவுட்புட் டிவைஸ். ஸோ அடுத்தது ஐடென்டிஃபை த இன்புட் டிவைஸ். இன்புட் டிவைஸ் எது? பிரிண்டர் இருக்குது, மவுஸ் இருக்குது, அடுத்தது பிளாட்டர், ப்ரொஜெக்டர். இதில் எது வந்து இன்புட் டிவைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மவுஸ் அப்படிங்கிறது தான் வந்து இன்புட் டிவைஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து டேஷ் அவுட்புட் டிவைஸ் இஸ் யூஸ் ஃபார் பிரிண்டிங், பில்டிங் பிளான், பில்டிங் பிளான், ஃப்ளக்ஸ் போர்டு, எக்ஸெட்ரா. இது எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு அவுட்புட் டிவைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து பிளாட்டர். இதில் பார்த்தீங்கன்னா தெர்மல் பிரிண்டர் இருக்குது, டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் இருக்குது, பிளாட்டர் இன்ஜெட் பிரிண்டர். இதில் வந்து எது யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் பிளான்லாம் வந்து நம்ம வந்து பிளாட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ ஏடிஎம் மிஷின். ஏடிஎம் மிஷினில் என்ன யூஸ் பண்ணுறோம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ் டு. ஏடிஎம்மில் என்னம்மா யூஸ் பண்ணுறோம், டச்சு ஸ்க்ரீன். நம்ம போய் ஸ்க்ரீனை டச் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து டச்சு ஸ்க்ரீன். அதான் வந்து ஆன்சர். மானிட்டர், ஸ்பீக்கர், பிரிண்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணல, நம்ம வந்து டச்சு ஸ்க்ரீன் தான் ஏடிஎம்மில் யூஸ் பண்ணுறோம். ஸோ வென் த சிஸ்டம் ரீஸ்டார்ட், ஒரு சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணோன்னா என்ன பூட்டிங், ஸோ விச் டைப் ஆஃப் பூட்டிங் இஸ் யூஸ்டு. ஸோ ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பூட்டிங், வார்ம் பூட்டிங், டச் பூட், கோல்டு பூட்டிங், ரியல் பூட். ஸோ ஆன்சர் என்ன, வார்ம் பூட்டிங். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் போஸ்ட். போஸ்ட்டுக்கு என்ன எக்ஸ்பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் தான் வந்து போஸ்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தி மெயின் மெமரி. இதில் வந்து எது மெயின் மெமரி, ரோம், ரேம், ஃப்ளாஷ் டிரைவ், ஹார்ட் டிஸ்க். இதில் வந்து எது வந்து என்ன க்வெஸ்சன் கேட்டாங்க, மெயின் மெமரி. விச் ஒன் இஸ் எ மெயின் மெமரி, ரேம், ஆர்ஏஎம், ரேம் தான் வந்து மெயின் மெமரி. ஸோ அடுத்தது விச் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ்டு ஐசிஸ். ஐசி எந்த ஜென்ரேஷனில் வந்து நம்ம ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த்து ஜென்ரேஷன். இதில் வந்து எந்த ஜென்ரேஷனில் வந்து ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஐசி வந்து தேர்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தேர்ட் ஜென்ரேஷன் தான் வந்து ஐசி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒன் மார்க்கில் ஸோ நம்ம டூ மார்க் த்ரீ மார்க்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து எழுதியிருக்கீங்க. ஸோ இப்போ ஓகே, இதான் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் இதோட முடிஞ்சிச்சு. ஒழுங்காக படித்து நல்லா மார்க் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க.